Watching videos without subscribe is injurious to YouTubers. ஹாய் கைஸ், நீ மாத்த மொய்டி. நான் வந்து என்ன பார்ப்போம்னா, லைஃப் ஆஃப்டர் கேமில் ஒரு கமெண்ட்ஸ் வந்து ரிப்ளை பண்ண போகிறேன். என்ன பார்த்தீங்கன்னா, எப்படி கவு வந்து லைஃப் ஆஃப்டர் கேமில் வந்து எடுக்கிறது, அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணுன்னு கேட்குறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோ கொள்ள போகலாம். சரி, முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இடம் வேணும் கால்நடை வளர்க்கறதுக்கு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா ரியர்னு இருக்கும். அந்த ரியரில் பார்த்தீங்கன்னா லிவ் ஸ்டாக் பென் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த பசுவோ இல்லை பன்னியோ இல்லை ஆடோ வளர்க்க முடியும். அது எப்படி கிராஃப்ட் பண்ணுறதுனா, கிராஃப்டிங் டேபிளுக்கு வந்துருங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராஃப்ட் பண்ண முடியும், அதிலே காமிக்கும். ஒன்று கிராஃப்ட் ஆகிறதுக்கே பார்த்தீங்கன்னா 8 நிமிஷம் ஆகும். சரி, நீங்கள் வந்து இதை கிராஃப்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த கால்நடைகளை வந்து வளர்க்க முடியும். ஓகேவா, இது முடிஞ்சிச்சு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணியாச்சு. பண்ணது பார்த்தீங்கன்னா வைக்கணும், வச்சும் ஆச்சு. இதுக்கப்புறம் தான் நான் சொல்ல போகிறேன் எப்படி பை பண்ணுறதுன்னு. நீங்கள் ஒன்றும் கிடையாது, இதை உருவாக்குனாலே போதும். அதுக்கப்புறம் ரைஸும் காமிக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆடோ இல்லை பசுவோ இல்லை பார்த்தீங்கன்னா பண்ணியோ எது வேணுமோ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இங்கேருந்து நீங்கள் வந்து கேம்பில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் வேறு எப்படி பண்ணுறது கேட்டிங்கன்னா, கேம்ப் வாழ்த்துக்கிட்டே ஒருத்தர் நின்றுப்பான், அவங்கள போய் டாக் பண்ணி கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். முக்கியமாக நீங்கள் வந்து நோட் பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா, கேம்பில் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் இந்த கவோ இல்லை ஆடோ எது வந்து வாங்க முடியும். நீங்கள் அப்படியே தனியாக இருந்தீங்கன்னா வாங்க முடியாது, அதுவும் சொல்லிடுறேன். சரி, வாத்து கோழிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதிலே வளர்க்க முடியுமா கேட்டிங்கன்னா வளர்க்க முடியாது, அதுக்கு தனியாக செய்யணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாத்து கோழிலாம் பார்த்தீங்கன்னா எல்லா கேம்ப்பும் கிடைக்காது. கேம்ப் பீரியட் பார்த்தீங்கன்னா அப்படியே பண்ணிச்சுக்கணும், எலக்ட்ரிக் பீரியட் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து லிமிட் தான், ஒரு நாளைக்கு ரெண்டு தான் வாங்க முடியும், அதுக்கு மேலே வாங்க முடியாது. கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட்ஸ் கொடுத்து வாங்கணும், கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட்ஸும் அதுக்கப்புறம் நியூ டாலரும். நீங்கள் வாங்கிட்ட பிறகு ரைஸ்னு கேட்கும், அது வந்து ரைஸ் கொடுங்க. ரைஸ் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா யூஸ்னு கேட்கும், அது யூஸ் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கவு வந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் அது வந்து அது கூட ப்ளே பண்ணி அதுக்கப்புறம் அது கூட சாப்பாடு கொடுத்து அது பார்த்திங்கன்னா அது பெருசாகலாம். சரி, இந்த கவுலேருந்து என்னென்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா மில்க்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெக் மீட்டும் கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. உங்களோட தெரிவிச்சுக்கிறேன். அதோட உங்கள்கிட்ட வீட்டை பெறுவது உங்கள் தமிழ் ஒய்டி.